Hello friends, welcome to Needles and Ladles. இன்றைக்கி நம்ம 3D டெய்சி ஃப்ளார் பிக்கோட் வீவிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சிம்பிளான டெய்சி ஃப்ளார் ஒன்று வரைஞ்சிருக்கேன். முதல் இதோட ஸ்டெம்மு நம்ம போட்டுப்போம். அதுக்கு நான் இங்கே ஸ்டெம் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு எம்ப்ராய்டரி த்ரெட்டு 6 strands அப்படியே எடுத்து எண்டில் நாட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்டெம் உள்ளேருந்து வர மாதிரி தெரியும், ஆனால் இந்த லைன்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பெட்டல் போடும்போது அது கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 அந்த பாயிண்டில் எடுத்துருக்கோம். இந்த 2 இன்சர்ட் பண்ணுறது தான் ஸ்டிச்சோட லென்த்து. அடுத்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சில் மிடில்லேருந்து எடுக்கணும். இதுதான் 3rd பாயிண்ட்டு. ஸோ இப்போ இதை எடுத்துட்டோன்னு ஒரு ஸ்டிச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டிச்சோட அதே லென்த்தில் தான் இருக்கணும். அதனால் ஹாஃப் ஆல்ரெடி உள்ளே இருக்குது. இப்போ வெளிப்பக்கம் மீதி ஹாஃப் 4th இன்சர்ட் பண்ணுறோம். இது இப்போ செகண்ட் லைன். அடுத்த லைன் போடும்போது, அடுத்த ஸ்டிச் போடும்போது ப்ரீவியஸ் இதோட ஹாஃப், அங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்டிச்சு முடிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்டிச்சோட மிடில்லேருந்து எடுத்து போடுவோம். இது நம்ம நார்மலாக போடும்போது அப்படியே ஃபுல்லாக இழுத்துக்கலாம். இது ஃப்ரேமில் வச்சு போடுறதுனால இந்த மாதிரி ஃபுல்லாக இழுக்கிறதுக்கு முன்னாடி லூப் மாதிரி கையில் பிடிச்சிட்டு இழுக்கிறோம். ஸோ நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் போடுற அதே ஸ்டெம் ஸ்டிச் தான் போடுறோம். இது நிறைய ஸ்டெம்முக்கு யூஸ் பண்ணுறதுனால தான் இதுக்கு இந்த பேர். நீங்கள் அப்படி ஸ்டெம்முக்கு இந்த ஸ்டிச் வேண்டான்னா செயின் ஸ்டிச்சோ ரன்னிங் ஸ்டிச்சோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அது போட்டுக்கலாம். இது போடும்போது நல்ல ஒரு எம்போஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு எண்டில் எப்படி முடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா. அடுத்த ஸ்டிச் அதோடய மிடில்லேருந்து எடுப்போம். இப்போ இங்கே முடிக்க போகிறோங்கிறதுனால அந்த ஸ்டிச்சோட லென்த் எவ்வளவோ அந்த அளவுக்கு போட்டுடணும். ஸோ எப்பயும் போல் பேக் சைட் திருப்பி நம்ம நாட் போடும்போது துணியில் குத்தாமல் அதில் ஏற்கனவே இருக்கிற ஸ்டிச்சில் ஊசியை விட்டுட்டு ஊசி கடியில் நூல் கொடுத்து இழுத்துட்டு ஒரு நாட் கிடச்சிரும். ஸோ ஒரு நாட்டோ ரெண்டு நாட்டோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி நூல் நம்ம கொஞ்சம் விட்டு கட் பண்ணுவோம் கழன்றோன்ட்டு. அப்படி கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 2 அதில் வீவ் பண்ணிவிட்டு கட் பண்ணோன்னா நூலும் தூக்கிட்டு தெரியாது, அதே மாதிரி நூல் கழலுங்கிற இதுவும் இருக்காது, பேக் சைடும் நம்மளுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஸ்டெம் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பெட்டலுக்கு தான் நம்ம அந்த பிக்காட் வீவிங் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பர்பிள் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பின்னு, நம்ம வரைஞ்சிருக்க டிசைனை விட கொஞ்சம் ஹைட்டில் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா, உங்களோட பெட்டல் எந்த அளவுக்கு கேர்லாக எம்போஸ்டாக தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஹைட் குத்திக்கலாம். கீழ்ப்பக்கம் கணக்கில் பெட்டலோட மேல் பக்கம் தான். ஸோ முதல் ஊசியை பெட்டலோட ஒரு எண்டு லெஃப்ட் சைடில் எடுத்துருக்கோம். இப்போ இந்த நீடில் சுற்றி இப்படி போட்டுட்டு வந்து பெட்டலோட ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணிக்குவோம். ஸோ 2 கிடைக்கும் நம்மளுக்கு. இது வந்து 2 மட்டும் இல்லை, 3 4 அந்த மாதிரி எத்தனை லைனில் வேணாலும் வச்சு வீவ் பண்ணலாம். திரும்ப லெஃப்ட் சைடில் ஊசியை திரும்ப எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஊசியோட பிளண்ட் சைடில் தான் நம்ம வீவ் பண்ண போகிறோம். இப்போ நூல் வந்து லெஃப்ட் சைடாக இருக்குது, அப்போது ரைட் சைடில் இருக்கிற நூலுக்கு கீழே விடணும். இப்போ நூல் ரைட் சைடு வந்துருச்சு, அதனால் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த நூலுக்கு கீழே விடணும். ஸோ இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வீவ் பண்ணிகிட்டே போகணும். ரொம்ப இழுக்கவும் கூடாது, ரொம்ப லூஸாகவும் வைக்காமல் கரெக்டாக போடுங்க. ஸோ நம்ம போடும்போதே இந்த மாதிரி நூலை புஷ் பண்ணிகிட்டே வாங்க, அப்போ கரெக்டாக அது போய் செட்டில் ஆகிடும். அழகாகவும் இருக்க பார்க்க பாருங்கள், இந்த மாதிரி பண்ண பண்ண நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வீவ் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். இந்த ஸ்டிச்சில் நம்ம பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டில் முடிப்போம். இதில் நம்மளுக்கு துணியில் குத்துற வேலை ரொம்ப இருக்கவே இருக்காது, எல்லாமே இந்த வீவிங்லேயே முடிக்கும். நல்ல 3D எஃபெக்டில் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். ஒரே விஷயம், அப்பப்போ இந்த நூலை தள்ளிக்கோங்க, பெட்டலோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப இழுத்துறாமல் கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக எண்டு வரைக்கும் போட்டுகிட்டே வருவோம். இப்போ எண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மளால் உள்ள நூல் கொடுக்க முடியாதுங்கும் போது அந்த பின்னை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இப்போ திரும்ப அந்த ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்டிச்சஸ் தேவையோ அதே மாதிரி நீங்கள் உள்ளே கொடுத்து எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த கேஸில் நம்ம துணியில் இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தூக்குன மாதிரி எஃபெக்ட்லேயே இருக்கணும்னா அப்படியே நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது பொம்மை போட்டுட்டு அதோடய ஃப்ராக் மாதிரி லேயர் மாதிரி போடுறோனாலாம் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பெட்டலோட எண்டில் குத்தணும், நம்ம ஊசி அதுக்கு மேலே குத்திருந்தோம். இப்போ இது குத்துறது வந்து பெட்டல் வரைஞ்ச பெட்டலோட எண்டில் குத்திருக்கோம். ஸோ அந்த ஹைட்டு சின்னதாக குத்தும்போது இந்த மாதிரி நல்ல கேர்ல்டு எஃபெக்ட் கிடைக்கும். இதே மாதிரி தான் எல்லா பெட்டலும் போட போகிறோம். இப்போ இந்த செகண்ட் பெட்டலோட லைன் பார்த்திங்கன்னா பாதி அளவு மறைஞ்சிடுச்சு. நம்ம கரெக்டாக ஃபஸ்ட் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், ஆனால் அது எங்கே வரோங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ஆக்சுவலாக பெட்டல் ஒன்று மேலே ஒன்று இந்த கேர்ள் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பெட்டலும் அடுக்கின மாதிரி எஃபெக்டில் கிடைக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் இடிச்சிக்கிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெட்டல் வரையும் போதே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இழுக்காமல் புஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டல் எல்லாமே அழகாக வரும். இதே மாதிரி இந்த பெட்டலையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம முடிகிற இடத்துல இன்சர்ட் பண்ணி விட்டுடணும். இதே மாதிரி இந்த ஃபுல் ஃப்ளாரையும் முடிச்சுக்கோங்க. இப்போ எங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல் போடணும், ஆனால் அங்கே ஸ்பேஸே தெரியலை. இருந்தாலும் அந்த பெட்டலோட லைன் எங்கே வருதுங்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு போடணும். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் பண்ணி போடும்போது பார்க்க அழகாக இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு இது ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் அதை வீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இது வந்து மாடர்ன் ட்ரெஸ், அதாவது குழந்தைங்களோட ட்ரெஸ் மட்டும் இல்லை, ப்ளவுஸில் கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த ஒன் சைடு ஒரு கொடி டிசைன் ஃப்ளார்லாம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணி போடும்போது அதுக்கான எஃபெக்டில் ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் உங்களுக்கு கிராண்டாக வேணுங்கும்போது ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி, பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பெருசாக நம்மளுக்கு டிசைன் வரைய தெரியணும்னு இல்லை, ஒரு சிம்பிளாக நம்ம வரைகிற ஒரு ஃப்ளார் வரைஞ்சிட்டு அந்த பெட்டலை இதே மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ அந்த சைஸை விட பெட்டல் வரைஞ்ச இடத்துல குத்தும்போது அந்த ஹைட் டிஃப்ரென்ஸில் அது தானாக பார்க்க கேர்ல் ஆயிரு கிடைக்கும். ஸோ இப்போ ஃப்ளாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லீஃப் போட போகிறோம். லீஃப்க்கும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஃப்ளாருக்கு என்ன இது போட்டோமோ அது தான் போட்டோம். நீங்கள் ஒருவேளை லீஃப்க்கு வேறு ஸ்டிச்சஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீவிங் ஸ்டிச் இது பார்க்கறதுனால பிக்கோட்டு இதே மெத்தட்லேயே தான் லீஃபும் போட போகிறோம். லீஃபோட எண்டில் மட்டும் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். மற்றபடி இங்கே வீப் பண்ணுறதெல்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ ரைட் சைடு எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடு இருக்கிற நூல் கீழே விட்டுருவோம். அது விடும்போது அந்த நூலை ரொம்ப இழுக்காமல் பார்த்து பிடிச்சி இது பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டிச் போடும்போதும் இந்த மாதிரி கிட்ட தள்ளி விட்டுக்கணும். இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். சில்க் த்ரெட்டை விட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள். ரைட் சைடில் அந்த நூல் இழுக்கும்போது அந்த ரைட் சைடு நூலை பிடிச்சிக்கணும். இது இழுக்கும்போது இந்த நூலை இப்படி பிடிச்சிட்டு இழுத்தோம்னா கரெக்டாக அது போய் ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வரும்போது அந்த லைனை அப்படி பிடிச்சிட்டு இழுங்க. ஸோ இதே மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த லீஃபோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த பின்னை எடுத்துட்டு ஃபைனலாக அதுக்கான ஸ்டிச்சஸ் அந்த ஹோல்ஸ் கவர் ஆகிறதுக்கு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம எங்கே லைன் வரைஞ்சிருக்கோமோ அந்த எண்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இது இன்சர்ட் பண்ணும்போது பாருங்கள் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குது. ஸோ லீஃபும் நம்மளுக்கு இந்த மாதிரி ட்விஸ்டடாக கிடைக்கும். உங்களுக்கு அப்படி தேவைனாலும் வச்சுக்கலாம். நான் இங்கே நார்மல் ஃப்ளாட் லீஃப் வைக்கிறதுனால அதை திருப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த இதுலேயே கூட உங்களுக்கு பெட்டல்ஸ் அந்த மாதிரி ட்விஸ்டடாக வேணும்னா கூட நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ சென்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். நம்ம ஏற்கனவே சில்க் த்ரெட்டில் பார்த்த அதே மெத்தட் தான். நூல் எடுத்துகிட்டு இங்கே நான் ஒரு மூணு தடவை சுற்றிக்கிறேன். ஏன்னா ஃப்ளார் ஆல்ரெடி நல்ல எம்போஸ்டாக இருக்கிறதுனால சென்டர் பீஸும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சால் நல்லாயிருக்குங்கிறதுனால
ஸோ இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவுமே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான், ஆனால் அதோடய என் ரிசல்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.